தான் மாதவிடாயான செய்தியை வேறொரு ஆணுக்கு மொபைல் போன் மூலமாக சொல்லிய மனைவியை கையும் களவுமாக பிடித்த கணவன். பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். கோபி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் சுகன்யா மோகன் தம்பதியினர். இவங்களுக்கு திருமணமாகி 18 வருடங்களுக்கு மேலாகுது. 17 வயதில் ஒரு பையனும் 15 வயதில் ஒரு பொண்ணும் இருக்காங்க. மோகன் கோபிலேயே சொந்தமாக ஒர்க்ஷாப் வச்சிருக்கிறாரு. சுகன்யா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்காங்க. மோகன் காலையில் ஒர்க்ஷாப் போனார்னா இரவு தான் வீட்டுக்கு திரும்ப வருவார். இவரது பிள்ளைகள் இருவருமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அதனால் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் முடிச்சுட்டு இரவு தான் வீட்டுக்கு வருவாங்க. காலையிலேருந்து மாலை வரை தனிமையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய சோனியாவுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை கணவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாக டிக்டாக் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டிக்டாக் ஃபேஸ்புக் பேஜில் உருவாக்கி நிறைய ஆண் நண்பர்களோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு புத்தம்புது ஆடைகளையும் மேக்கப்களையும் போட்டுட்டு ஃபோட்டோக்களை எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காதல் பாடலுக்கு வேறொரு இளைஞரோட சேர்ந்து டூயட் ஆடுவதுமாக இருந்திருக்கிறாங்க. இது பிள்ளைகளுக்கு தெரிய வர அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. மோகன் இதை கேட்டு பல முறை கண்டிச்சும் சுகன்யா கேட்கவில்லை. அதுக்கப்புறம் மகன் மகள் இருவரும் இருக்கும் போதே அவங்க முன்னாடியே பல ஆபாசமான டிக்டாக் வீடியோக்களை எடுத்திருக்காங்க. இதனால மகள் கேட்க போய் அம்மாவுக்கும் மகளுக்குமே சண்டை வந்துருச்சு. அதன் பிறகு அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயங்களை பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து சுகன்யா கிட்ட இனிமேல் நீ போனை யூஸ் பண்ண வேண்டாம், போனை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா போனை கொடுக்காமயே சுகன்யா மறுத்திருக்காங்க. இதனால சந்தேகப்பட்ட அப்பா அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு அப்பா கடுமையா கோவப்பட்டாரு. ஆனா ரொம்ப நேரமா போனை கொடுக்காத சுகன்யா அதை உடைப்பதற்கான முயற்சிகளும் செஞ்சாங்க. அதன் பிறகு போனை கணவரும் பிள்ளைகளும் எடுத்து பார்க்கும் போதுதான் அதுல பல ஆண் நண்பர்களோட ஆபாசமா இரவு 3 மணி வரலும் பேசியிருந்தது தெரிய வந்தது. அதுல நான் பீரியட்ஸ்ல இருப்பதாகவும் 2 நாட்கள்ல சரியாகிவிடும் அப்படின்னும், கடந்த புதன்கிழமை இரவு தனிமையில நானும் என் கணவரும் படுக்கையறையில ஒன்றாக இருந்தோம் அப்படின்னு பல அந்தரங்கமான விஷயங்களை பல ஆண் நண்பர்களோட பேசியது தெரிய வந்துச்சு. அதனால பயங்கரமா கோவப்பட்ட மோகனுக்கும் சுகன்யாவுக்கும் கடுமையான சண்டை வந்திருக்கு. அப்போது மனைவி சுகன்யா, நான் அழகா இருக்கேன், அதனாலதான் என் கூட பல ஆண் நண்பர்கள் பேசுறாங்க. நீ அழகா இல்லாம கருப்பா இருக்க, அதனால என் மேல பொறாமை போன்ற கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. இதனால கோபப்பட்ட மோகன் பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு மொட்டையடிச்சிட்டாங்க. மொட்டையடிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே தனி அறையில பூட்டியும் வச்சிருக்காங்க. தன்னுடைய தவற உணர்ந்து திருந்தாம மீண்டும் தனி அறையில இருந்து கொண்டே சுகன்யா கம்ப்யூட்டர் மூலமாக ஆண் நண்பர்களோட பேசி என்னை மொட்டையடிச்சு வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, என்னை வீட்டுல இருக்கிற அனைவரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நபர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து காவலர் துணையோட அந்த பெண்ணை மீட்க வந்திருக்காங்க. கணவன் கிட்ட விசாரிக்கும் போது எனது மனைவி தொடர்ந்து மொபைல் போன்களையும் கம்ப்யூட்டர் மூலமாக பல ஆண்களோட தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசி வருவதால மூளை கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க சிகிச்சையில இருக்காங்க, அதற்காக தான் மொட்டையை அடிச்சிருக்கிறோம் போன்ற காரணங்களை சொல்லி இருக்காங்க. ஆனாலும் மனைவி சுகன்யா, நான் இனி இந்த வீட்டுல 1 நிமிடம் கூட இருக்க மாட்டேன், எனக்கு மூளை கோளாறுலாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பச்சமி இவங்க ரெண்டு பேத்தையும் காவலில் வச்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. சுகன்யாவுடைய மகளான 10ஆம் வகுப்பு படிக்கூடிய சிறுமி, நான் எங்க அம்மாவை நம்பி இருக்க மாட்டேன், அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு கேட்டா என்னையவே கூட்டி கொடுத்துருவாங்க, நான் அப்பா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஃபேஸ்புக் நண்பர்களோட இணைஞ்ச சுகன்யா கூடிய விரைவிலேயே மோகனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குடும்ப தலைவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.